அவர் ஒண்ணு சொல்ல, அவர் வந்து எங்களோட டிரைவர் கொஞ்சம் கூட தேவையில்லாம ஒன்னால எனக்கு ஏங்கிட்டு எனக்கு கத்திங்க, உன்னைய வேலைக்கு வச்சிருக்காங்க எனக்கு கத்திங்க, இங்கிட்டு வந்துடல இங்கிட்டு வந்துடல. எப்பவும் செய்யற வேலையதான் செய்யற, எப்பவும் எங்க போனாலும் தொந்தரவு பண்ண, அந்த தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு, அந்த தொந்தரவுனால எங்களுக்கு அசிங்கம் போது வர டீவும் கிடைக்க முடியாம போயிடும். கீழே வை, கீழே வை, செடி மேல வைக்காத, கீழே வை சார். ஒண்ணு பாருங்க, இந்த மாதிரி ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும், எங்க ஃபினான்ஸ் வந்து ரொம்ப சின்ன கம்பெனி தான். ஆமா சம்பளம் கொடுத்து இப்படி சார், எங்க கம்பெனி சின்ன கம்பெனி தான் சார், 20 பேர் தான் ஸ்டாஃப் மொத்தமே. பண்ண விட்டுலாம் இருக்கட்டும், வந்துட்டு இது உங்களை நம்பி நீங்க கேட்ட உடனே என்னன்னு தெரியாம ரூபாய் கொடுத்தவருக்கு அவ்வளவு. சரி நீ போ, பேசி வேஸ்ட், நீ வண்டி தூக்கு, நீ வண்டி தூக்கு போ. சிங்கம் களை இறங்கிருச்சு, முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவர முத்துக்கூறு வித்துக்கூறு வர என வச்சு வண்டியை தூ, ஏ வண்டியை தூக்குனா, டே போடா நில்றா, வண்டியை தூக்குனா வண்டியை தூக்குடாரா, வண்டி சாவி போட்டு எடுத்து வெளியிடுறான்னு சொல்லி சொன்னேன். சபா ராஜு இந்த கீழே ஒரு நிமிஷம் வா. ராஜு பாய், ஆமாங்க வா. வண்டிய தூக்குனா வண்டிய தூக்க கூடாதுரா, சாவிய போட்டு வண்டி எடுக்கணும். இது யாரு விட்டுரா, இது யாரு விட்டு, அவங்க பொம்மை எதுக்கு நீ எடுத்திருக்க? அதே மாதிரி நீ என் காத்தோடு பாப்போம். ஓனர் இறங்கி செய்யுங்க, லோக்கலா இறங்குங்க, அவங்க வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் தூக்கிட்டு வாங்க சொல்லிருக்காரு சார். ஒண்ணே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன், ஒரே ஒரு விஷயம் சார், ஒரே ஒரு விஷயம் பதிவு வச்சுக்கிறேன். நீங்க கை நீட்டல சார், கையை மடக்கி பேசுறேன் சார். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. காசு கொடுக்கலனா கண்டிப்பா ஒரு பொருள் இல்லாம உனக்கு என்ன கையில கிடைக்க எடுத்துட்டு எங்க ஓனர் சொல்லிருக்காரு. அதை நாங்க செய்வோம், அதை செஞ்சு மட்டும் லோக்கல் வந்து உட்காந்துருக்க மாதிரி. இந்த மாதிரி யாரும் செஞ்சு பாத்திருக்கீங்களா? நான் வரலாற்றவில்லடா, வரல விட்டு ஆட்டுறவன் சார். ஒண்ணும் இல்ல, நீங்க டீவு கட்ட வேணா, நான் உங்களுக்கு பணம் தரணும் மட்டும் நீங்க எழுதி கொடுத்துருங்க போதும். பணம் கொடுக்குன்னு எழுதி கொடுங்க சார். உட்காந்துருச்சு நம்ம கேட்கணும். இந்த தூக்கி தூக்கி போ, கழட்டி போடா, கழட்டி போறாத. அடுத்த ஒரு பொம்மை எதுக்குற, அவங்க வீட்டுல உள்ள பொம்மையை கூட விட மாட்டேங்கிறான். மறிவேன் நம்ம இருக்காரு. வண்டி 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 எடுப்போம் வா, வண்டி எடுப்போம். சாய் வாங்கிட்டு போய், சாய் கேட்டு சாய் மடிக்கிட்டு வாங்கிட்டு போ. வண்டி சாவி மட்டும் கொடுக்கலாம், என்ன கூப்பிடு சார். சார் மம்மி டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. உங்க வண்டி சாவி கொடுங்க சார், வண்டி எடுக்கிறதுக்கு. சார் கை நீட்டாதீங்க சார், தப்பாயிரம் தப்பாயிரம். கால் நீட்டிட்டாரா சார்? சார் உங்களை நல்ல சந்தோஷமா மரியாதையை நடத்த நினைக்கிறேன். தக்காளி வாங்கி தரேன், தக்காளி வாங்கி கொடுப்போம். நான் தொந்தரவு பண்ண விருப்பப்படல, வாங்க வண்டி சாவி மட்டும் கொடுங்க சார். ஓஹோ, வண்டி சாவி கொடுத்து நானும் எடுத்து இறக்கி விடுறேன். ஒரே விஷயம் சொல்லிட்டேன்,
அவன் டிரைவர் எங்க வண்டியோட டிரைவர் சார் எனக்கு டென்ஷன் வந்துட்டு இருக்கு சார் மண்டையில ஏறுது கம்பெனி உங்க வண்டியில நிக்கிறான் வண்டி எடுக்க போற வண்டி எடுக்கிற வண்டி வண்டி நிக்கிறான் வண்டியில நிக்கிறான் வா வா வண்டி நல்லா தான் இருக்கு வண்டி எங்களுக்கு காரை கொடுங்க சார் நான் எடுத்துட்டு போறேன் காசை கொடுங்க இல்ல காரை கொடுங்க ஒரு இடத்துல போயிட்டு வந்தா 1.5 லட்சம் வாங்குறாரு ஏன்னா உன் இதை கொடுக்க முடியாம நான் இல்ல ஒரு ஒரு ஆள் சார் நீங்க 10 லட்சம் ரூபா கூட வாங்க சார் எங்க கார் டிவை கட்டுங்க சார் கார் டிவை கட்ட எங்க கம்பெனில இருந்து கரெக்டா வந்திருக்கோம் சார் தெளிவா அட்ரஸ் சொல்லியிருக்கோம் எல்லாமே சொல்லியிருக்கோம் விடுப்பா இப்ப எதை வண்டி எடுக்க போறேன் வெளியே எடுத்துட்டு போறேன் தொட்டு பாருன்னு சொல்றேன் தொட்டு பாருன்னு சொல்றேன் தொட்டு கொள்ளவா கிறுக்கு போயில மனுஷனாரா நீங்க எல்லாம் enemies ahead சார் நீங்க யாரையும் கூப்பிட்டீங்களா அவங்கள கூப்பிடுங்க பிரச்சனையை முடிச்சுட்டு காசை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறோம் டேய் உட்காரு கீழே உட்காரு பெஸ்ஸா உட்காரு டிஸ்டர்ப் பண்ணாத நான் எங்க கார் வேணும் அங்கே காசு கொடுத்து மூளை வெளியே போக முடியாது சார் ஏண்டா கடலை முத்து கருப்பா இருந்தாலும் கலை யாத்திரனா இருக்க ஏன் கவலைப்படுற உங்க நேரத்துக்கு அவனும் வரல வந்திருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும் நான் நல்லதுக்கு சொல்றேன் ராஜா வேற மாதிரி நினைக்காங்க சார் சாருன்னு சொல்லுங்க சார் என்ன என்ன ராஜான்னு மரியாதைலாம் பேசுறீங்க எப்போ வர ஒரு அவசரத்துக்கு சொன்னா இங்க மூணு லூஸ் பேர் வந்து உசுர வாங்கிட்டு இருக்காண்டா என்ன விளாண்டுட்டு இருக்கா உங்களை வந்து வர்றது எவ்வளோ ராகம் முத்ததுக்கு மட்டும் ஒன்னே இது பண்றீங்க நீ ஒன்றும் வரவேணாப்பா வேமா வந்தா வாலெட் விடு வேறு தம்பி விளையாட்டு சொல்லி நான் ஏதாவது யூடியூப் நம்ம ஒரு துறையில இருக்கோம் பப்ளிக் நான் வேற மாதிரி இருந்தேன்னா நடக்கிற வேற சார் சீரியஸா ஆகிட்டு இருக்கு சார் இந்த காரை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது சார் காரை எடுத்துட்டு போக ஒரு செகண்ட் ஆகாது சார் 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 தப்பா எடுத்துக்கிறாங்க சார் ஏன் சார் 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 நீங்க ஆள் வரலைங்கிற நீங்களே அதிரடி இறங்கிட்டீங்க சார் சே ஏய் துப்பாக்கி அவங்ககிட்ட துப்பாக்கி அதனால தப்ப கோச்சுக்கிட்டா இதனால கோச்சுக்கிட்டீங்க சார் சோதிக்காதீங்க சார் சார் அதாவது அதிகாரிக்கு மரியாதை கொடுக்கணும் கை நீட்டின தப்பு சார் கை சார் கதவு சார் எங்க வண்டி எடுத்து போய்க்கிறேன் சார் வண்டி எடு வண்டி எடு சார் எங்க சார் டீவு கட்டல சார் டீவு கட்டல நான் கேட்க மாட்டேமா சார் சார் ஆளை கூப்பிட்டு ஆளை கூப்பிட்டு அவங்கள வர சொன்ன பஞ்சாயத்து பண்ணிக்கிறோம் சார் பஞ்சாயத்து பண்ணி பேசி முடிச்சுக்கிறோம் சார் சார் நான் பயப்பட மாட்டேன் சார் எதுக்கு பயப்பட மாட்டேன் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பான் உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற ஆளு கூப்பிடவா சார் 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 சட்டப்படி நடவடிக்கை இருக்கிறேன் சார் உங்க மேல கண்டிப்பா எடுப்போம் சார் சட்டப்படி சார் டென்ஷன் ஆகாதீங்க தயவு செய்து ஃப்ரீயா கூட உட்காந்து பேசி சரி பண்ணி விடுங்க எனக்கு நாலு பேர் பாக்குறேன் அஞ்சு பேர் பாக்குறேன் என் வண்டி இது இனிமே என் வண்டி இது நான் டீவு கட்டாம எடுத்துட்டு போனா என் கம்பெனி ஸ்டாஃப் நான் வந்து இந்த கம்பெனி ஓனருக்கு பதில் சொல்லணும் பொருளை கையெழுத்து போடுங்க ஓஹோ தூக்கி போயிருக்கு சார் எதுக்கு சார் கை நிட்டுனியா செய்ய முடியாது அப்புறம் கையெழுத்து போடாது போடணும் சார் சார் நாங்க ரெஸ்பான்ஸா நடந்துகிட்டு இருக்கான் ஒரு அதிகாரி நான் அதை விட நான் இருக்கின்றாலும் தப்பிச்சு பக்கத்துல ஊரு ஒரு போன் போனா போதும் 45 டீவ் கட்டலைன்னா வண்டி எங்க வண்டி சார் அது டீவ் கட்டலாம் அது எங்க வண்டி உங்க பேர்ல இருந்து உங்க உங்க அட்ரஸ்ல இருந்து எல்லாத்தையும் தெளிவா கொடுத்தாரு சார் சார் பொருளை தொடாதீங்க ரிப்போர்ட் எங்களுக்கு மிஸ்டேக் ஆயிரும் தூக்கி போட்டதுக்கே நீங்க உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் வேற தம்பி என் கோபம்லாம் வேற வேறையா ஆகிப்பிருவீங்க எங்க வீட்டுக்கு வந்து
கதவு கதவு உடைக்காத டேய், கதவு எடுக்கிற ஆட்ற. இவர் தானே பினான்ஸ் பண்ணலாம், பினான்ஸ் கட்டாம இருக்கா கார் வைன்னு கட்டலாம்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ண சொன்னார். இவர் தானே வந்துருச்சானே, யாரோ போன் அடிச்சுட்டே இருக்காங்க. அவர்த்தே இவரே போன்ல சொல்லிட்டானே, உங்க சைடுல உள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே வந்தான். உங்க ஆளுட பெர்மிஷன் வாங்கி அங்க ஒரு கேமரா வச்சிருக்கேன் பாருங்க. கோபப்பட்டதுங்களுக்கே தெரிஞ்சு என்ன நாளைக்கு பட்டிமல எங்க ஊர்ல பேசும்போது இதெல்லாம் தெரியாதா? நாங்க பேசுங்கும் போது அது ஒருத்தன் போட்டு கண்டிப்பா. மதுரையில நீங்க மதுரையோட பெருமை, இங்க வந்து மதுரையில பண்ணிட்டு தப்பிச்சு போக முடியாது எங்களுக்கே தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, இவர் இவர் சொன்னா சமாளிச்சிருவீங்க அப்படின்னு நம்பிக்கை அவர் கேட்டுதான் வந்தான். தப்பா எடுத்துக்கிறாதிய சொல்லல, அவ்வளவு கோமா அவனை பார்த்தோன்னு அப்படி பிராங்க் வீடியோஸ் எல்லாம் பார்த்தது இல்லை யூடியூப்ல. எங்க வீடியோ எல்லாம் கையெழுத்து போடுங்க கட்டாம போக இந்த மாதிரி பேச பேச எனக்கு இதாகுது. ஆனா வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கேன், கண்ணாப்புலாம் எடுத்துட்டு கட்டரும்பு கரண்ட் பவர் போயிட்டு இருக்கு, விரல வச்சிருக்கேன் நீங்களும் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் கூட பண்ணி ஏழ்மையில் தான் இயங்கிட்டு கட்டரும்பு. கட்டரும்பு அப்புறம் நாலு நாளா சித்தரும்பாற அளவுக்கு நீங்க தான் பாத்துக்கிறோம். பெரிய எறும்பா மாத்தி விட்டுருக்க முடியாது. லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய உங்க நண்பர்களுக்கெல்லாம் கட்டரும்பு சேனலை பத்தி சொல்லி. கண்டிப்பா நான் எவ்வளவு சீரியஸா பண்ணாலும் பெர்மிஷன்லாம் இன்னைக்கு வரை அப்லோட் பண்ணதில்ல. ஏன்னா நாங்க எப்பவுமே ஒரு ஆளை பண்றதுக்கு முடியும் அவங்கள மாதிரி அவங்கள பண்றதுக்குன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் போட்டுக்கிறோம். அப்படிப்பட்ட ஆள் தான் இவர். இவர் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆசிக் பிரதருக்கு ரொம்ப நன்றி. பிளஸ் வந்துட்டு ஆசிக் பிரதரால கிடைச்ச எங்க மதுரையின் சொத்து மதுரை முத்தானனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
நன்றி. சரி சரி பண்ணு.